அஸ்ஸலாமு அலைக்கும் விவசாய பிரச்சனை சம்பந்தமாக மூது கிட்டத்தட்ட 77 ஆண்டு சிறுபோகம் செய்யப்பட்ட வண்ணாங்குழி பொன்னாவரந்தடல் போன்ற இடம் 77 ஆண்டு விவசாயம் சிறுபோகம் செய்யப்பட்ட காணி இதுவரையிலும் சிறுபோகம் நிப்பாடுபட கிட்டத்தட்ட 200 ஏக்கர் பாதிப்படைஞ்சி மானவரியாக தரிசனமாக நிலையிலே இருக்கு. அதே போல் சம்மாந்துறை இந்த இடத்துல கிட்டத்தட்ட நான் ஒரு 30 வருஷம் விவசாயம் செய்து வந்திருக்கேன். அதே போல் நிலையில் நாங்கள் காலகாலமாக தண்ணியால் மிக கஷ்டத்துக்கு உள்வாங்கப்பட்டு ஆக கிட்டத்தட்ட நாங்களும் அதுவும் ஒரு 210 ஏக்கரில் ஒரு 100 ஏக்கரை எப்படியோ கஷ்டத்துக்கு மத்தியில் விளைய வைப்போம். மற்ற வயல் பாதிப்புக்குள்வாங்கப்பட்டு போகிறது. அதே போல் ஒட்டுப்புல் வெட்டையும் கிட்டத்தட்ட 350 ஏக்கர் இல்லை, அதுவும் கிட்டத்தட்ட ஒரு 200 ஏக்கர் கஷ்டத்துக்கு மத்தியில் விளையப்போம், அது பாதிப்படையுது. அதே போல் மொட்டை மலை கிட்டத்தட்ட 100 ஏக்கர், அதுவும் முழுமை அதுவும் அதே நிலையிலிருந்து இப்போ இந்த முறையிலேயும் முழுமையாக பாதிக்கப்பட்டது. அதே போல் கிணாந்தி மனை அதே நிலையில் இப்போ முழுமையாக பாதிக்கப்பட்டு போய். அதே போல் பெரும்பத்து கிட்டத்தட்ட அதிலேயும் வந்து கிட்டத்தட்ட 600 ஏக்கர்லேயும் கிட்டத்தட்ட இந்த நிலையில 200 ஏக்கருக்கு மேலே பாதிக்கப்பட்டு போனது. மல்லித்தீவு அதே போல் கிட்டத்தட்ட அதுலேயும் ஒரு 250 ஏக்கர் பாதிக்கப்பட்டு போய். இந்த நிலையில் இப்போ இந்த முறையை வரச்சில நாங்களும் கிட்டத்தட்ட இந்த செய்த காலத்துக்குள்ள வெள்ளாமல் முழுமையாக சம்மாந்துறையும் பாதிக்கப்பட்டு போகுது. பாதிக்கப்பட்டு போய் இதுக்கு முதல் காலங்களில் நாங்கள் காண்டாக்காடு கொட்டடி முகப்பு மாவிலாறு சம்பந்தமாக நாங்கள் அடிக்கடி அவங்க நீர்ப்பாசன திணைக்களத்தால் எங்களை அழைப்பி சொசைட்டியாக வந்து சொல்லுவாங்க, இதை மறைக்க போவோம்னு சொல்லி போய் மறைப்போம். மறைச்சதும் பின்னாலும் இங்கே வந்து எங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் லேசான முறையில் தண்ணி வந்து பாய்கிறோம். அதே போதிய தண்ணி எங்களுக்கு கிடைக்கிறது இல்லை. கிடைக்காத காரணத்தால் எங்களோட விவசாயம் முழுமையாக பாதிக்கப்பட்டு நிலையில் இப்போ இந்த மக்கள் எல்லாம் மிக கஷ்டத்துக்கு உள்வாங்கப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே இப்போ சில தண்ணி இல்லாத பட்சத்தில் எங்களுக்கு அப்படி நிலப்பாடு வந்தால் பிரச்சனை இல்லை. இப்போ தண்ணி இருந்தும் எங்களுக்கு இந்த தண்ணி சரியான முறையில் எங்களுக்கு அதை தண்ணியை பரிமாறப்பட்டு சரியான உரிய நேரங்களுக்கு தரக்கூடிய நிலப்பாடு எங்களை நிர்ப்பாசத்தினங்களும் அதை கவனத்துக்கு எடுக்கிது. கவனம் எடுக்க அப்படி கேட்ட நேரத்துலையும் சொல்லுவாங்க அங்கே மேலே தண்ணி இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே பார்த்தா மழையும் வெள்ளமாக இருக்கு, மற்றது படிச்சல கங்கையில் தண்ணி இருக்கு. ஆனால் இவங்களுக்கு கேட்டால் சொல்லுவாங்க அங்கே தண்ணியில் இவ்வளோதான் தண்ணின்னு சொல்லி. இப்படி வாய்க்காலும் கிட்டத்தட்ட எங்களுக்கு எங்களை வாய்க்கால் போகிறது ஒரு 15-20 கிலோமீட்டருக்குள்ள வாய்க்காலில் அதே வாய்க்கால் தண்ணி வாடுறது. அந்த வாய்க்காலும் சரியான முறையில் துப்புரவு செய்யப்படுறதும் இல்லை. இனிமேல் நாங்கள் விவசாயிகளை போய் கொண்டு போட்டு இனிமேல் இரவு பகலாக நெண்டு வெளியாகி துப்புரவாகி தண்ணி கொண்டு வைக்கலாம். சில நேரத்தில் அவங்கள் நிர்ப்பாச பொறியியலாளர்களும் வருவாங்க, வந்து எங்களோட நின்று தண்ணி தாரம்னு சொல்லி இரவு போல இப்படி வருவாங்க. ஆனால் வந்து தண்ணி தருவாங்க எங்களுக்கு தண்ணி, அந்த தண்ணி இங்கே வருதில்லை. ஆனால் அங்கெல்லாம் பார்த்தா பின்பகையில் உள்ளாக சொல்லுவாங்க எங்களுக்கு தண்ணி தாளுது, அந்த வயல் தாளுது, இந்த வயல் தாளுன்ற. ஆனால் தண்ணி இங்கே வருதில்லை. என்ன காரணம், எங்கள் பகுதி நிறைய பள்ளப்பகுதி, அப்போ என்ன காரணம்னு எங்களுக்கு ஒரு நிலையிலும் விளங்குது இல்லை. ஆகவே இப்போ இதை எங்களுக்கு சரியான நிலையில் எங்களோட விவசாயம் சரியாக எங்களை ஊரை பொறுத்த வரையில் முதலாவது விவசாயம், இரண்டாவது மீன்பிடி. விவசாயம் ஒரு முக்கியமான ஒரு தொழில். அந்த தொழில் வந்து பாதிக்கப்படுமா இருந்தால் மக்கள நிலையின் தொழிலில் பாதிக்கப்படுது. ஆகவே இந்த எங்களுக்கு இந்த விவசாயத்தை சரியான முறையில் எங்களுக்கு நீர்ப்பாசனத்தை சரியான முறையில் அதை ஒழுங்குபடுத்தி இந்த நீரை வளர்ச்சியாக தந்து எங்களை விவசாயம் வளர்கிறதுக்கு ஒரு நல்ல நிலையை உருவாக்கி தாரதுக்கு உங்களிடம் நாங்கள் மீண்டும் மீண்டும் கேட்குறோம். ஆகவே இப்போ நிலையில் எங்களுக்கு சில இடங்கள் இருக்குது, இந்த தண்ணி அவங்க கூட வடி தண்ணி, அந்த வடி தண்ணியை எங்களுக்கு சில இடங்களால் அதுக்குரிய வாய்க்கால் ஏற்பாடு செஞ்சு சில காடிகள் அமைச்சு தந்தால் அது இந்த விவசாயத்தை நாங்கள் பழையபடி வந்து விடுபடாமல் அது நிரந்தரமான ஒரு விளைச்சலை செய்யக்கூடிய நிலப்பாட்டுக்குரியக்கூடிய இடங்கள் ரெண்டு இருக்குது. அந்த ரெண்டையும் தவிர முதல்ல வேர் அமைப்பு செய்கிறதுக்கு எந்த நிலையும் இல்லை. ஆகவே எங்களுக்கு
அப்படி செய்தான் அப்படி எங்களுக்கு ரெண்டு இடம் இருக்கு அந்த ரெண்டு இடத்துல இந்த வாய்க்காலையும் அமைச்சிருந்து அந்த காடிகளை அமைச்சிருந்தா இந்த விவசாயத்தை நாங்கள் மீண்டும் கஷ்டம் இல்லாம செய்யக்கூடிய ஒரு நிலப்பாடு எங்களுக்கு இது தருமாறு நாங்கள் கேட்டு உங்களிடம் விடைபெறுகிறோம். ஆகவே மீண்டும் மீண்டும் அவசரமாகிற வெள்ளாமை செத்த நிலையில காணப்படுகிறது. உடனே வந்து இந்த தண்ணீரை வங்களுக்குரிய இதை இந்த தண்ணி தரக்கூடிய ஒரு ஏற்பாடு செய்து இந்த விவசாயத்தை வெள்ளாமைகளை காப்பாற்றக்கூடிய நிலையை உருவாக்கி தருமாறு பணிவாக கேட்டு விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.